டயல் ஃபோர் டெக் யூடியூப் சேனல் ஊடாக நம்ம இன்றைக்கு பார்க்க போகிற வீடியோ ரொம்ப வித்தியாசமாக கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குது. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அடே, இதை பார்க்கவே சாதாரணமாக குழந்தைகள் விளையாடுகின்ற ஒரு பொம்மை வண்டியில் போல தானே இருக்குது. ஆனால் இது செய்கிற வேலை வேறு லெவலுண்டான்னு சொல்லணுமா? ஏனெண்டா, இது எமது வீட்டில் ஒரு ரோபோட் இல்லை என்கிற கவலையே இல்லாத ஒழித்திருமாம். அப்படி இது என்னடா பண்ணுது என்று பார்க்கும்போது தான் சில உண்மைகள் வெளிவருது. நம்ம வீட்டில் உள்ள குழந்தைகள் மற்றும் செல்லப்பிராணிகளை பார்க்கறது மட்டும் கிடையாதாம், தானாகவே இயங்கி வீடியோ எடுத்து அதை வொய்ஸ் ஊடாகவும் சொல்லிருமாம். கேட்கவே வேற லெவலில் இருக்குல்ல. அப்படியே வாங்க அடுத்ததையும் பார்த்துருவோம். இது என்னடா தானாகவே ஒரு திரையை உருவாக்குது என்று தானே பார்க்கீங்க. இதோட பெயர் ரேசர் ப்ரொஜெக்ட் ப்ரோக்ளீன். இது முழுக்க முழுக்க கேம்ஸ் பிரியர்களுக்காகவே உருவாக்கப்பட்டதாம். இதில் திரை 60 இன்ச் வரைக்கும் இருக்குமாம். இதில் உட்கார்ந்தாலே போதுமாம், நம்ம நிஜமாகவே கேம்ஸ் உள்ள உலகத்துக்குள்ளேயே இருக்கிற மாதிரி மாறிடுவோமாம். அதற்கு ஏற்றாப்போல் சவுண்ட் அமைப்புகளையும் திரையும் அமைத்து அசைத்து உள்ளார்களாம். இதை பார்க்க சாதாரணமான சோவர் போல தானே இருக்குது. ஆனால் இது ஒரு சாதாரணமான சோவர் கிடையாதாம். இதில் புல்டுத்த கனெக்ட் செய்யவும் முடியுமாம். மேலும் எமக்கு வேண்டுமான அளவு நீரை இது குறைஞ்சும் கூட்டியும் தந்துருமாம். இதில் பெயர் எம்பேரா சோவர் பவர். அடுத்து நம்ம பார்க்க போகிறதும் கேம்ஸ் பிரியர்களுக்காகவே உருவாக்கிய ஒன்றை பற்றி தான். இதில் பெயர் ஒட்டர்பாக்ஸ் கேமிங் எக்ஸசரிஸாம். இதில் விளையாடுவதன் ஊடாக எமது டேட்டாக்கள் பாதுகாக்கப்படுவதோடு நாம் விளையாடுவதற்கும் மிக எளிதாகவும் அமைத்துள்ளார்களாம். நம்ம மொபைலை சார்ஜ் போட்டுக்கிட்டு இருக்கும்போதோ, நம்ம ஃப்ரெண்டோ அல்லது யாராவதோ அவர் மொபைலை சார்ஜ் போட எடுக்கும் போதோ வார கோபத்தை கட்டுப்படுத்தவே முடியாதில்லை. அதுக்காகத்தான் இதை உருவாக்கியிருக்கீங்களாம். உருவாக்கியது மட்டுமல்லாமல் அதோட சார்ந்த பெயரையை வைத்திருக்காங்க, சட்டேஜி ட்ரோக் 5 மல்டி டிவைஸ் சார்ஜிங் ஸ்டேஷன். இதன் ஊடாக நாம் சார்ஜ் செய்கின்ற போது பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாதாம். இது சூடாகுவதோ இல்லை வேறு வேறு பிரச்சனைகளோ ஏற்படுவது கிடையாதாம். அந்த அளவிற்கு தொழில்நுட்பத்தோட தயாரிச்சிருக்காங்களாம். ஜேபிஎல் டவல் ப்ரோ ப்ளஸ் ஏர்பூட்ஸ் எங்கக்கூடிய இந்த ஹெட்செட் பார்ப்பதற்கு அழகாக வடிவமைத்துள்ளதுடன் இதனை அணிவதன் ஊடாக எமது விருப்பமானவர்களுடன் அழைப்பை மேற்கொண்டு பேசும்போது எந்தவித இறைச்சலும் இல்லாமல் கிளியராக கேட்பதோடு நாம் பேசுகிறதையும் தெளிவாக கொடுக்குமாம். மேலும் இதுக்கு ரசிகர் மன்றங்கள் அதிகம் என்றும் கூறுகின்றார்கள். இதன் பேட்டரி 32 ஹவர்ஸ் வரை தொடர்ந்து பாவித்தாலும் கூட சார்ஜ் நிற்குமாம். மேலும் இதை அதிக நேரம் யூஸ் பண்ணவும் முடியுமாம். இது உண்மையிலேயே வேறு லெவல் ஒரு கண்டுபிடிப்பான் சொல்லணும். எல்ஜி நிறுவனத்தின் வளர்ச்சியின் பிரதிபலிப்பாக உருவாகியதுதான் இந்த டிவியாம். இதை இலசாக கொண்டு செல்வதுடன் மேலும் டிஸ்பிளே வேறு லெவலில் இருக்குமா. இவர்களின் எல்இடி தொழில்நுட்பத்தை அடுத்து கண்டுபிடிக்கப்பட்டதுதானாம் ஓஎல்இடி டிவி. ஓகே விவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதோடு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவதோடு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற அனைத்து வித வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்வையிடலாம்.